வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிடுச்சு, அது கர்த்தராலே ஆயிடுச்சு, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதுல களி கூர்ந்து தீர்க்கதரிசனம். வீடு கட்டுவர்கள் யார்? யூதர்கள். ஆகாதுன்னு தள்ளிட்டாங்களா உன்னை? யாராவது ஆகாதுன்னு தள்ளி இருக்காங்களா உன்னை? தலைக்கல்லாக்க இவன் உதவாதவன், இவன் ஒண்ணுக்கு உதவாதவன், இவன் பிரயோஜனம் இல்லாதவன், இவன் வடிகட்டின முட்டாளு, இவனுக்கு எவ்வளவு சொன்னாலும் இவன் மண்டையில ஏறாது, அப்படி யாராவது சொல்லிக்கிறாங்களா? உன்னை தலையாக்க போறாருமா? எப்பா உன்னை தலையாக்க போறாரு? அது அவங்க நடுவுல யார் உன்னை தள்ளினார்களோ, யார் உன்னை புறக்கணித்தார்களோ, யார் உன்னை அசட்டை பண்ணினார்களோ, அவர்கள் இப்படி பார்க்க போறாங்க. அவர்கள் நடுவுல நீ கீழாகாமல் மேலாவாய், அவர்கள் நடுவுல நீ வாளாகாமல் தலையாவாய். உன் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி இப்பொழுதே உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார். ஒரு அபிஷேக தைலம் என்ற கிரீடம் உன்மேல் இறங்கி கொண்டிருக்கிறபடியால் நுகங்கள் உடைகிறது, நுகங்கள் உடைகிறது, மாம்சத்திற்கடுத்த சுவாவங்கள் உடைகிறது. மாம்சத்துக்கடுத்த சுவாவம், அதெல்லாம் கிருபையின் சத்தியத்தில் தான் மாம்சத்துக்கடுத்த சுவாவெல்லாம் போகும். நீ ஜெபிக்கிறதுனால நீ பெரிய இயேசுவின் குணம் இயேசுவின் தன்மையெல்லாம் வந்துடாது. ஒரு பிரசங்கம் கேட்டேன் இதுவரைக்கும் கேட்காத ஜபத்தை குறித்து, கேட்காத பாயிண்ட். அது என்ன பாயிண்ட்னா, இஃப் யூ ப்ரே அப்படின்னு பைபிளில் இல்லை, வென் யூ ப்ரே. கரெக்டா? இதுவரைக்கும் நான் கேட்டது இல்லைங்க. நீ ஜபித்தால், இஃப் யூ ப்ரே, உனக்கு நான் செய்வேன் இல்லை, வென் யூ ப்ரே. ஆனால் நம்ம ஆக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இஃப் யூ ப்ரே. You don't have enough much prayer time, so you are getting weaker and weaker and weaker. அது வராது, உங்களுக்கு வராது. வேதத்தில் இஃப் யூ ப்ரே எங்கே இல்லையா? வென் நீ ஜபிக்கும் பொழுது, நீ ஜபிக்கும் பொழுது, விசுவாசத்தோடு ஜபிக்கும் பொழுது, இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கும் பொழுது, ஹேய், கரெக்டா? அங்க தீர்க்கதரிசி சொல்றாரு, வீடு கட்டில் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு. இது யாரால் ஆயிடுச்சு பாத்தீங்களா? அப்ப உங்களுக்கு எனக்கு யாரால் ஆகணும்? எதா இருந்தாலும் யாரால் ஆகணும்? எந்த வார்த்தையா இருந்தாலும் யாரால் ஆகணும்? எந்த அற்புதமானாலும் யாரால் ஆகணும்? எந்த ப்ரொமோஷன் ஆனாலும் யாரால் ஆகணும்? எந்த விருத்தி ஆனாலும் யாரால் ஆகணும்? நான் சொன்னதெல்லாம் வார்த்தை, நான் சொன்னதெல்லாம் அவர் உங்களுக்கு எனக்கு சொன்ன வார்த்தை, அவரால் தான் ஆகும்.